ஜெமிமா நம்மளோட கூட லைன்ல இருக்காங்க இந்த நேரத்துல. அன்போடன் சிஸ் ஜெமிமா வரவேற்கிறோம். ஹலேலூயா ஹலேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் ரெண்டாவது மாதத்திலையும் கூட ஹலேலூயா ஹலேலூயா ரெண்டாவது மாதத்திலையும் கூட கர்த்தரை மட்டும் முதல் வாரத்தை கற்று தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். உழவரும் நான் வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். செய்தி கொண்டாக ஒரு சின்ன பாடலை மாத்திரம் கவியை பாடி நான் செய்தி கொடுக்க நான் விரும்புகிறேன். ஹலேலூயா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தம் கீருபை என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கீருபை தாருவே இன்னும் தேவை கீருபை தாருமே நம்பதி காலையில் தீரம் கூது கீருபை மனம் தளர்ந்த நீரத்திலும் பலவீன சரீரத்திலும் போகுமேவும் கீருபை தாருமே தம் கீருபை பேரிதல்லோ என் ஜீவனிலும் மதே மட்டும் காத்தாடுவே இன்னும் தேவை இது வைத்தாருமே சொத்தீர சத்தீதார் தீரு குபி கிருவை ஆத்மபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே சேபவரும் கீருபை தாருமே சேபவரும் கீருபை தாருமே தம் கீருபை பேரிதல்லோ எம் சிவனிலும் மதே இம்மட்டும் காத்தாருவே இன்னும் தேவை கீருபை தாருமே இன்னும் தேவை கீருபை தாருமே. ஹலேலூயா. நேரம் கொஞ்சமா இருக்கிறதுனால நான் நேர செய்திக்காய் நான் கடந்து போன விரும்புகிறேன். இந்த பாடல் அநேக கவிகள் உண்டு, ஆனாலும் நேரத்தை பார்க்கும்போது ரொம்ப சுருக்கமா இருக்கிறபடினால நான் செய்திக்காய் கடந்து போன புதிய ஆண்டிலையும் கூட இரண்டாவது மாதத்திலே கர்த்தருடைய கிருபையினால கடந்த மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி வழிநடத்த மேலான கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துவோம். புதிய வார்த்தையை நாம் போன மாதத்துல கேட்டோம், தேசமே பயப்படாதே மசந்து கழி கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த இரண்டாவது மாதத்திலேயும் கூட நம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? வேதத்துல வெளிப்படுதல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எடுத்து வாசிக்கலாம், இல்லைன்னு அப்படி செய்தியோடு நான் சொல்லிக்கொண்டே போற நான் விரும்புகிறேன். அந்த 21:5 சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும் போது, நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக சகலத்தினை என்ன செய்யற புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையாகவே இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளும் கூட அதுல இருந்தா என்ன இல்ல அதுல ஒண்ணுமே இதுல ஒரு இது கிடையாது, முன்னேற்றம் கிடையாது. ஆனாலும் ஆவிக்கு ரீதியிலும் கூட கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? என் பிள்ளைகளுக்கு நான் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், பெரிய வழிகளை திறக்கும்படியாய், அவர்களை நான் உயிர்ப்பிக்கும்படியாய் நான் என்ன செய்கிறேன்? இருந்த நிலைமையிலிருந்து தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறேன்? புதிதாக்க நான் விரும்புகிறேன். அவர் புதிதாக்குற விரும்பு புதிதாக்குகிறேன் என்று எழுது என்று வேதத்துல 21ஆம் அதிகாரத்துல அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்துல வாசித்து பார்க்கணும்னு சொன்னால் அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமான விளைவுகளை எழுது என்று கருத்து சொல்லுகிறார். இந்த சத்தியம் வந்து உண்மையான சத்தியம். பின்னும் இந்த வசனங்கள் சத்தியமும் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையான எழுது என்று அந்த வார்த்தை சொல் இதுல முதல்ல அத்தோடைய வார்த்தை பார்க்கும் போது இந்த மாதத்துல வியாவி குறித்து இது ரெண்டு இந்த ஒரு வசனத்துல அங்க ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும் சொன்னா ரெண்டு காரியங்கள். ஒன்று உலக பிரகாரமான புதிய அனுபவங்கள், இரண்டு ஆவிக்குரிய அனுபவம். முதலாவது ஆவிக்குரிய நம்ம இதுல பார்ப்போம். ஆவிக்குரிய ரீதியில கருத்து சொல்கிறாரு,
புதிய அனுபவங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதற்காக செய்ய வேண்டிய காரியம் என்று பார்க்கும்போது, தானியல் புஸ்தகத்துல தானியல் என்ன செய்தார் பார்க்கும்போது, சுருக்கமாய் சொல்ல போனா ஒரு தீர்மானம் பண்ண, என்ன தீர்மானம், நான் இந்த ராஜ போஜனத்தினால என்ன செய்யலாம், தீட்டுப்படுத்த நான் விரும்பவில்லை என்று சொல்லி அவர் தீர்மானம் எடுக்கிறார். இந்த புதிய வருஷத்துலயும் கூட நாம் என்ன செய்யணும், தீர்மானத்தை நாங்க எடுப்போம். நாம் இருந்த நிலைமையிலிருந்து என்ன செய்ய, இன்னும் கொஞ்சம் முன்பு நம்ம ஏறி வயது நான் கால பொல்லாதவர்களா இருக்கிறபடினால அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அனைவருக்காக, அநேக ஆத்மாக்களுக்காக, ஊழியங்களுக்காக நாம் வேத பாடத்துல வாசிக்கும் போது உண்மை நான் முழுவதையத்தோடு நான் துதிப்பேன். அவர் இன்னும் முழுவதத்தோடு நாம் ஏற்றுக்கொள்வோம். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் முழுவதையத்தோடு முழு ஆத்மோடு அவருக்குள் பலன் கொண்டு அவரை அன்பு கூர்ந்து அவரை தொழுது கொண்டு இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப் என்ன செய்வோம், அந்த புதிய 2020 நாம் என்ன செய்வோம், நம்முடைய அடிகளை நாம் என்ன செய்வோம், கொஞ்சம் புதிதாக நாம் எடுத்து நாம் வைப்போம். இருந்த நிலைமையில அல்ல, கர்த்தர் இருந்த நிலைமை விரும்பவில்லை. என்ன வேதத்து வசனத்தில் நான் புதிதாக்குகிறேன் என்று சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிற அந்த வசனத்தை நம்ம கொடுக்கிற அந்த அந்த மாலை வேளையில கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையின்படியாகவே நம்ம தீர்மானத்தோடு இந்த நாளை நாம் எடுத்துக்கொள்வோம். 2வது மாதத்திலையும் கூட இன்னைக்கு நாம் தீர்மானம் பண்ணுவோம். இந்த வேத சங்கீதத்தில் 139 சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என்னுடைய வேதனை உண்டாக வழிந்து உண்டோ நித்தியம் நடத்தும் என்று சொல்லி என்னுடைய நம்முடைய ஆவி கூறிய காரியம் ஆராய்ந்து பார்த்து நம் புதிய நம் புதிதாக்கிக் கொள்ள நாம் என்ன செய்வோம், பிரயாசப்படுவோம். இதுல பார்ப்பேன் புத்தகம் 36:25 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் புதிதான ஆவி, நான் சொல்ல எனக்கு நேரம் இல்லை, அது புதிதான ஆவியை என்ன செய்யறேன் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதான ஆவியை கர்த்தனம் கொடுக்க வரல, இன்னும் புதிதாக்க கர்த்தனம் இன்னும் ஒரு கொஞ்சம் என்ன செய்வோம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்ய ஆவிக்குரியதில்ல என்று சொன்னால் இந்த இந்த அபிஷேகம் நமக்கு போதாது, கர்த்தருடைய ஆவிக்குரிய வரங்கள் கிருபைகள் போதாது, இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், முன்னேறி செல்வோம். நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது 36:35 வாசிக்கும் போது, அப்போது நான் உங்களுக்கு சுத்தமான தரம் தெளிப்பேன், உடைய எல்லா அஸ்தங்களையும் உடைய எல்லா நகல விக்கிரங்களையும் நீக்கி உடைய சுத்தமாக்கவே சுத்தமா இருக்கு. 26 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நவமான ஹிருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான ஹிருதயத்தை உங்கள் மாம்சத்தொந்தி எடுத்துப்பட்டு சதையானத்தை உங்களுக்கு என்ன செய்வேன் கொடுப்பேன். அதே 27 சொல்ல உங்களுக்கு உள்ளத்துல நான் என்ன செய்வேன், புதிதான உங்கள் உள்ளத்துல என்ன செய்யறேன், புதிய ஆவி நான் ஆவி என் ஆவியை நான் கொடுக்குறேன். கர்த்தருடைய ஆவி என்ன செய்யணும், புதிதாக்கி கொள்ளுவோம். இன்னும் கொஞ்சம் உயிர்ப்பிக்கும்படியா இந்த ஆண்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம உயிர்ப்பித்துக் கொள்வோம். எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிற. இன்னும் பார்க்க போனாக்க 2 கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்க 5:17 நான் இது குறிப்பில் அப்படின்னு நான் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். 5:17 நினைக்கிறேன், ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவள் எல்லாம் என்ன செய்தது ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம இன்னும் அவருக்குள்ளாக ஐக்கியப்படும் போது அவரோடு கூட உறவாடும் போது, அவரோடு கூட ஐக்கியப்படும் போது, அவருக்குள்ளாக நாம் பரிசுத்த பாதை நடக்கும் போது, ரோமர் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 12:2 நீங்கள் என்ன செய்யுங்க, உங்க புதிய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக மறுரூபமாக. இன்னும் நான் வேத்து சொல்லுன்னு பார்த்தா புலம்பல் என்ற புத்தகம் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, காலை தோறும் கிருபை என்னது, புதிதான கிருபை, புதிய புதிய கிருபை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபை புதிதா இருக்கிறபடினால, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை புதிதா இருக்கிறபடினால, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சுத்திகரிக்க விரும்புகிறார், நம்மளுக்கு புதிதான ஆவியை கொடுக்க விரும்புகிறார், அவருடைய ஆவியை கொடுக்க கர்த்தர் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். சொல்றேன், நான் சகலத்தையும் புதிதாக்குறேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவருடைய தேவைகளில, அவருடைய வாஞ்சிகளில, அவருடைய நடக்கைகளில, எல்லாத்தையும் என்ன செய்யறேன், புதிய காரியங்களை செய்ய வரும், புதிதாக்க நான் விரும்புகிறேன். அப்படி செய்யும் கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நம்முடைய தீர்மானங்கள். நான் எந்த எப்படி இருக்கு ஆவிக்குற ரீதியில, நான் எப்படி வேதத்துல வாசிக்கிறேன், எப்படி நான் உபவாசிக்கிறேன், நான் எப்படி செவிக்கிறேன், என்னுடைய நேரத்தை எப்படி நான் செலவிடுகிறேன், என்னுடைய வார்த்தையில் எப்படி நான் இருக்கிறேன், நடக்கைகள் எப்படி நான் இருக்கிறேன்னு சொல்லி நம்மை நான் என்ன செய்வோம், நான் ஆராய்ந்து பார்த்து கொள்ளும் போது சில புத்தகம் 4 நினைக்கிறேன், 25-24 வரை பார்க்கும்போது, அதுலயும் கூட புதிய மனுஷன் நீங்க என்ன செய்யறீங்க, களைந்து தரித்துக் கொள்ளுகிறீங்க அப்படின்னு சொல்லி அருமையான வாக்குத்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்துல நிறைய காரியங்கள் அப்படியாக சொல்ல அருமையான வாக்குத்தத்தங்களை பார்க்கும் போது, 4:4 அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்குற எச்சல் கெட்டு போய் மனுஷத்தால் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவிலோளாக்கி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலை தரி சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் நீங்க என்ன செய்யுங்க,
தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனுக்கு நம்ம என்ன செய்வோம்? தரித்துக் கொள்வோம். நம்ம ஆண்டவர் என்ன செய்வோம்? இன்னும் நம்ம என்ன செய்வோம்? நம்ம அண்டிக் கொள்வோம். அவருடைய பாதையில புதித ஆவியை பெற்றுக் கொள்வோம். புதிய அவருடைய புதிதான மனுஷன் என்ன செய்வோம்? பழைய மனுஷன் நம்ம களைந்து போட்டு புதிதான மனுஷன் என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? தரித்துக் கொள்வோம் என்று வேற்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கொலேசியர் 3 அதிகாரத்திலையும் கூட அருமையான வேதவசனம் நான் பார்த்தேன். அதுல அதுல ஒரு வாசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன செய்யுங்க? புதிய மனுஷனை நீங்க என்ன செய்யுங்க? தரித்துக் கொள்ளுங்க. 10 வசனத்துல தன்னை சுத்தித்தவருடைய சாயல கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யுங்க? தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஒவ்வொரு நாள் புதிதாக்கப்பட்ட மனுஷனை என்ன செய்வோம்? தரித்துக் கொள்வோம். ஏன்னா காலம் கூடியதா இருக்கிறது, காலம் கடைசி காலமா இருக்கிறது. நடக்கிற நம்ம கேள்விப்படுகிற ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னார். பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான சம்பவங்கள், நடக்கக்கூடாத சம்பவங்களை நம்ம என்ன செய்கிறோம்? கேள்விப்படுகிறோம். இதற்குரிய அடையாளங்கள் என்ன? ஒவ்வொரு நகரத்துடைய அடையாளங்களும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஆனா இப்படிப்பட்ட நோய்கள் வந்து வரலன்னு சொன்னா ஆண்டவர் கூட சத்தி என்ன செய்யும்? பொய்யாகும். வேற்று சொல்லப்பட்ட கடைசி நாட்கள்ல பஞ்சங்கள், கொள்ளை நூல் அப்படியெல்லாம் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டு வருகிறபடினால நம்ம என்ன செய்வோம்? நம்ம இன்னும் என்ன செய்வோம்? அவருடைய வழிகளில் நாம் என்ன செய்வோம்? இன்னும் நடக்க பிரயாசப்படுவோம். நம்மை புதிதாக்கி கொள்வோம். 92:10 சங்கீதம் 92:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் புது எண்ணெயால் என்ன செய்யறேன்? உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். அருமையான வாக்குத்தத்தை எல்லாம் தெரிந்த ஒரு வசனம் தான். எடுத்து படிக்க நேரம் இல்லாதனால அப்படி போறேன். 92:10 நினைக்கிறேன். 92:10 பார்ப்போம்னு சொன்னா, என் கொம்பை காண்டாமிருகத்து கொம்பை உயர்த்துவீர். புது எண்ணெயால என்ன செய்யப்படுகிறேன்? அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்ம நாம் புதிதாக்கப்படும் போது நாம் புதிய மனுஷன் தரித்துக் கொள்கிறோம். புதிய ஆவியை கர்த்தர் கொடுக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கைகள்ல ஒரு என்ன செய்கிறது? மாற்றம் காணப்படுகிறது. நம்மை பார்க்கறது கூட, இந்த சகோதரி முதல் மாதிரி இல்ல, இப்ப என்ன செய்யறாங்க? ஆவிக்குறியதுல அனலா இருக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சுல இப்படி இப்போ கிடையாது, இப்ப எவ்வளவு மாற்றங்கள் இருக்கிறது. அதே போல நம்ம கர்த்தருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள ஒரு சேஞ்சஸ் காணப்பட வேண்டும். நம்ம புதிதாக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் தான் சொல்லுகிறது. இதோ சிங்காசனம் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் நான் என்ன செய்யறேன்? புதிதாக்கும்படி என்ன செய்யறேன்? புதிதாக்குகிறேன் சொல்லி, இது சத்தியமும் உண்மையும் உண்மையும் ஆடவில் என்ன செய்ய? நீ எழுது எழுது என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம புதிதாக்கி கொள்வோம். உண்மையாகவே என்ன ஜபத்துல காத்திருக்கும் போது நான் அநேக ஆசீர்வாதமான கூறிய காரியங்களை கொண்டு நடந்து செய்த தியானிக்க வேண்டும் என்று என் மாம்ச பிரகாரம் நினைத்தேன். கர்த்தர் சொன்னார், இந்த வார்த்தைகள் நீ பேச வேண்டும் என்று சொல்லி. ஏன் சொன்னார்? ஆசீர்வாதம் தேவைதான். ஆனால் கர்த்தரோடுக்குள்ள உறவு நமக்கு அதிகம். அதை விட ஆசீர்வாதத்தை விட கர்த்தரோடுக்குள்ள உறவு, அவருக்குள்ள இருக்க ஐக்கியம், அவருக்குள்ள இருக்க அவரோடு கூட இருக்கிற பரிசுத்தத்தின் அந்த காரியம் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்வோம்? நம்ம கடைபிடிக்க நம்ம கற்றுக்கொள்வோம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னார் வேதத்துல அவர் காட்டி கொடுக்கும் போதாக என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையின் ரத்தத்தை என்ன செய்யறோம்? உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். புது உடன்படிக்கையின் ரத்தம் அவர் என்ன செய்யறாரு? புது நம்மை புதிதாக வரும் அவரை போல பரிசுத்தமாகவும் புதிதாகவும் கர்த்தர் நம்மை விரும்புகிறார். புதிய என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தை நான் என்ன செய்யறேன்? நான் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று வேதத்துல அருமையை சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டி கொடுக்கும் போதாக நீங்கள் என்னை பானம் பண்ணும் போதெல்லாம் நினைவு கூறும் செய்யுங்கள் என்று சொல்லி, இதை நான் எப்படி செய்யறேன்? என்னுடைய ரத்த புதிய புது பழச கிடையாது, புது உடன்படிக்கையின் ரத்தத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா கர்த்தருடைய விருப்பம் என்ன? ஆவிக்கு ரீதியில ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்கள், புதிய சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில. ஆவிக்கு ரீதியில மாத்திரம் கர்த்தர் விரும்பல. என்ன 24 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பதே கர்த்தருக்கு பிரியம். அது எப்படி இருக்க வேண்டும்? புதிதாக புதிய புதிய காரியங்கள் இல்லையா? வேதம் என்ன வாழ் நம்ம பார்ப்போம்னு சொன்னா, கௌலப்பு சொல்றாரு, பிரியமானே உன் ஆத்மா வாழ்ந்து எல்லாத்தையும் வாழ்ந்து சுகமாயிரு. சுகமா இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும்? நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். நம்ம புதிதாக நம்ம ஆட்சி கொள்ள வேண்டும். அப்படி நான் செய்யும் போது இந்த காரியம் மாத்திரமல்ல, ஏசாயா 65:16-17 சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தினவுகள் எல்லாம் மறக்கப்பட்டு போயிடுச்சு, இனி அது நினைவுக்கு இல்லைன்னு சொல்லி. அதே நான் இந்த வசனத்தை கூட நான் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். 65:16 16:17 சொல்லப்பட்டிருக்கிறது. 16:17 வீட்டுல வாசித்துக்கோங்க. இத புதிய வனத்தையும் புதிய பூமி நான் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவுகள் இது என்ன நினைக்கப்படுவதில்லை, மனதில் தோன்றப்படுவதில்லை. நான் ஏசாயா 43 சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தினவுகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானது என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டாம். ஏன்னா பழையவர்கள் எல்லாம் என்ன செய்து போச்சு? ஒளிந்து போயிடுச்சு. உன் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும் போது பழைய அனுபவங்களுக்கு இனி இடம் இல்லை. நம்ம மறந்துருவோம். கர்த்தர் மறக்கிறவரா இருக்கிறாரு.
சமத்துக்கு ஆழத்துல அவர் தள்ளிப்படுகிற கத்தரா இருக்கிறாரு. அந்த நாட்கள் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? பழையவுகளை அல்ல, இனி பழையவுகள் வேண்டாம், ஒதுக்குவோம். இனி இனி வருகிற நாட்கள்ல கத்தருக்குள்ளாக புதிதானவர்களாக அப்படி நம்ம இருக்கும்போது கத்தனை பயன்படுத்துகிற விதத்தை நம்ம சொல்லுவேன்னு சொன்னா, ஏசாயா 41:15-16 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து குன்றுகளுக்கு பதற்கு ஒப்பாக்குவாய், அவங்களை தூற்றுவாய், அப்போது காற்றுகளை பறக்கடிக்கும், நீயோ கத்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கொடுத்து கொண்டிருப்பார். உண்மையான புதிய அவருக்குள்ள புதிய அனுபவங்களை நம்ம வாஞ்சிக்கும் போது கர்த்தர் நமக்கு புதிய ஆவி கொடுக்க விரும்புகிறார். அவரோடு கூட இருக்கிற உறவை நாம் என்ன செய்யும் பெற்றுக்கொள்கிறோம், அதனோட நம்ம கடந்து வரும்போது நமக்கு ஒரு புதிய அனுபவங்கள், மலை போன்ற காரியங்கள் வந்தால் என்ன செய்ய நிதிக்க முடியாது. அது சொல்றாரு, நான் உன்னை புதிதும் கூர்மையான, அப்படியே தேஞ்சு போனதா காரியம் இல்ல, உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து குன்றுகளுக்கு பதற்கு ஒப்பாக்குவாய், பலவீனங்களோ பாடுகளோ எந்த சோர்வுகளோ எல்லாத்தையும் மிதிக்க முடியாத என்ன செய்கிறேன், உன்னை நான் கூர்மைப்படுகிறேன், உன்னை கூர்மையான பற்கள் உள்ள ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்குகிறேன், நீ மிதித்து குன்றுகளை ஒரு குன்றுகளை பதருக்கு பதறு பதறிட்டு சொன்னா அந்த பதறு நிக்காது, அது என்ன செய்யும், ஓடிப்போம். இந்த பதறு இருக்கிற மாதிரிதான் இருக்கும், ஆனா அது தூற்றும் போது என்ன செய்யும், அது ஓடி போகும். அது அப்படி நான் மிதித்து அதை ஓட செய்யும் போது நான் ஓடிடும், அப்ப நம்ம என்ன செய்வோம், கத்தருக்குள்ள நம்ம களி ஊர்ந்து கொண்டிருப்போம். இது எதனால இந்த காரியங்களை கத்தர் கொடுக்கிறாரு, நம்மை புதிதாக்கி கொள்ளும் போது இல்லையா, வேதவசனம் சொல்லுகிறது. ஹாலேலூயா, கத்தருடைய வேதவசனத்தையாக நான் சகலத்தையும் புதிதாக்க நான் விரும்புகிறேன், சகலத்தையும் கத்தர் புதிதாக்க விரும்புகிறாரு. இந்த 41:15 வாசித்தோம், இன்னும் பிலிப்பிரியர்கள் புத்தகம் 3 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னானவர்களை மறந்து நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் எதற்காக, அவருடைய லக்கு, அவருக்காக நான் வாழ்கிறோம் இல்லையா. அவர் ஒரு நாள் ஹாலேலூயா, அவர் லக்கு, லக்கு என்ன, யார் கர்த்தரோட நான் இருக்க வேண்டும், நித்திய நித்திய காலம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்ற வாழ்க்கை தான் நமக்கு. வேதவசனம் சொல்லப்பட்டது, பிலிப்பியர் பவுலுக்கு அருமையை சொல்றாரு, நான் நடந்தாயிற்று முற்றும் தேடின நானே என்றல்ல, முன்னானவர்களை மறந்து பின்னாண்டுகளை நாடி கிறிஸ்து இயேசுவின் பந்தய பொருளுக்காக நாம் என்ன செய்வோம், லக்கை நோக்கி நாம் தொடருவோம். எதற்காக இந்த புதிய அனுபவங்கள், நம்ம லக்கை நோக்கி என்ன செய்வோம். அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 13:14-15 அப்படி அந்த வசம் வீட்டுல வாசித்து பாத்தீங்கன்னா, நான் அடைந்தாயிற்று அல்லது தேறின நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், எதற்காக அவரை ஏற்றுக்கொண்டேன், எதற்காக இந்த ரட்சிப்பு, எதற்காக இந்த அபிஷேகம், எதற்காக இந்த வேதம், எதற்காக இந்த சத்தியம், அதனை பிடித்துக் கொள்ளும்படி அதனை என்ன செய்கிற ஆசைய நான் தொடர்கிறேன். அது மாத்திரம் சகோதரரே, கிறிஸ்தியேசுக்குள் தேவன் உங்களை அழைத்த ஒன்று செய்கிறேன், பின்னாளவுகளை நான் மறக்கிறேன், முன்னாளவுகளை நாடி கிறிஸ்தியேசுக்குள் தேவன் என்னை அழைத்த பந்தய பொருளுக்காக, அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என்ன செய்கிறேன், லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். இந்த லக்கு என்ன, நான் வாழ்வது எதற்காக, நான் முழு இதயத்தோடு அவரோடு கூட அவர்கள் அன்பு கூறுவது எதற்காக, அவர்தான் இந்த லக்கு, அவர்தான் இந்த லக்கு. என்ன செய்யற, முன்னாடி நான் மறக்கிறேன், பழைய அனுபவங்களை நான் மறக்கிறேன், இரண்டு இருதயத்துக்கு தெரியும் பழைய அனுபவங்கள், அந்த சிந்தனைக்கு தெரியும் பழைய அனுபவங்கள், அது எல்லாம் நான் தள்ளி போடுகிறேன். அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா, நாளில கர்த்தருடைய செய்தி கேட்டு இந்த வார்த்தை கடந்து போய் கொண்டு கர்த்தருடைய வல்லமை இதனோடு கூட கடந்து போய் கொண்டிருக்க அப்படின்னால அவர் புதிதாகட்டும், நம்முடைய ஆவியை புதிதாக்கட்டும், நம்முடைய ஆத்மாவை புதிதாக்கட்டும், நம்ம சரீரத்தை புதிதாக்கட்டும். தலையாக இயேசு கிறிஸ்துக்குள் நாம் அவைகளா இருக்கிறபடியினால நாம் இன்னும் அவருக்குள்ளாக என்ன செய்வோம், புதிதாக்கப்படுவோம். ஏன் என்று சொன்னார், லக்கு நம்முடைய லக்கு தான், கிறிஸ்து இயேசு என்னை அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அப்படியே உட்கார்றது அல்ல கிறிஸ்துவ ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவம் அப்படி அல்ல. அல்லது எனக்கு இந்த எனக்கு இந்த தேவைகள் எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் ஜெயிப்பிட்ட எல்லா ஜெபவன பதில் கிடைச்சிருச்சு, அதுக்கு அது இல்ல கிறிஸ்துவ ஜீவியம். என்னுடைய லக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என்னுடைய லக்கு அவர் தான் இந்த லக்கு. இன்னைக்கு உலக பிரதான ஆசைகள் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா என்ன செய்யறோம், அப்படான்னு உட்கார்றது இந்த கிறிஸ்துவ ஜீவியம் அல்ல. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதுக்காக கருத்து என்னை அழைத்தாரோ, அடைந்தாயிற்று அப்பா எல்லாம் எல்லாம் எனக்கு பெற்றுக்கொண்டே நின்றுக்காதா, நான் லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன், அதற்காக நான் புதிதாக வேண்டும் என்று மாஞ்சை முதல் வார்த்தை கொடுத்திருந்த
யாராயிரம் நான் அறிந்து கொள்வேன், என்னை சோதித்த சிந்தனைகளை அறிந்து கொள்மையாக நீங்க நாம் இப்படியாக கர்த்தருக்குள்ளாய் நான் வாழும்போது அவன் நமக்கு அவன் யுத்த வீரராய் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட கர்த்தர் கடந்து வந்து நமக்காக சகலத்தையும் அவர் செய்ய வல்லமளவராய் இருக்கிறார். அவர் சகல அதிகாரம் படைத்தவர், அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. சகல சர்வ சர்வத்துக்கும் எச்சமானனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமல்ல. அவரே ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவரே செயலில் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை என்னை முடியாத வாழ்க்கையில் செய்வார். உண்மையாகவே அவருக்காக என்னுடைய அனுபவம் இதுதான். என்னுடைய அனுபவத்தை நான் ஊழியத்துக்காக வரல, நான் ஊழியத்துக்காக வரல. எங்க வீட்டுல எல்லாம் போல்டா இருப்பாங்க. நான் மட்டும் ரொம்ப 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 பயங்கர சுபாவம், ரொம்ப வெட்க சுபாவம். யார்கிட்ட பேச தயங்குவேன். என்னை பற்றி பிரேமா சிஸ்டர் தெரியும் இந்த பம்பாய் பட்டினத்துல. ஆனா கர்த்தருடைய அழைப்பை தெரிந்து கொள்ளும்படியாய் ஒரு வனாந்திர வாழ்க்கைக்குள்ள என்னை கொண்டு வந்தார். இப்ப எல்லாம் எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. நல்ல நான் பேசுகிறேன் என்று அல்ல, நான் சுசித்தது அதுதான். என் அனுபவத்துல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் என்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருக்குள்ளாய் வாழும்போது அவர் நடத்துவார். நம்முடைய பலவீனங்களை பார்த்துக் கொள்வார், நம்மை சோர்வை பார்த்துக் கொள்வார். நம்ம சத்து நம்மோடு கூட போராடும் போது நமக்காக யுத்தம் பண்ண அவர் வருகிறார் என்பதை நான் என்ன செய்தேன், என் கண்கள் நான் கண்டு கொள்ளுகிறேன், என் சொந்த கண்களை நான் பார்க்கிறேன். அநேக சாட்சிகள் உண்டு. இன்றைக்கு இந்த கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தை கற்று தந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய சித்தமெல்லாம் எந்த ஊழியத்தை நான் பங்கு கொள்வது இல்லை. இதை கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாள் ஜெபத்துக்குள்ளாய் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எல்லா ஜெபங்களும் நினைத்து நான் செய்திட்டுக் கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே இவர் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு ஊழியம் என்பதை கர்த்தர் தெரியப்படுத்தினார். அநேக ஆத்மக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய ஏசாயா 54 கொடுக்கப்பட்ட வசனத்தின்படி இதை ஒக்கலாமா பிரேயர்ல இதை கத்து கொடுத்த வாக்குத்தத்தம் நீ வல்லது புரிந்து இடதுபுறம் இரடு இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி நீ அவன் கைகளை நீளமாக்கு, அதை உறுதிப்படுத்தி அதை தடை செய்யாதே என்று சொல்லி நான் முதல்ல இந்த ஒக்கலாம பிரேயர்ல நான் ஜாயின் பண்ணும் போது கற்று இந்த வாக்குத்தத்தை எனக்கு தந்தார். அது எனக்கு பிஜி சகோதரி கொடுக்கும்படியாக இந்த எடுத்து நடத்துகிற மகளுக்கு இந்த வார்த்தை கொடுக்கும்படியாக கற்று எனக்கு கொடுத்தேன். அதனால கொடுக்கவே இல்லை. இன்றைக்கு ஆவி என்னை உணர்த்தி கொண்டிருக்கிறார். உண்மையாகவே சாதாரணமான ஊழியம் அல்ல. கர்த்தருடைய பெருக செய்வார், இதை கழுக செய்வார். அந்த செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்ல, தடை செய்யாத உன் கயிர்களை நீளமாக்கு, அதை உறுதிப்படுத்து, அதை வல்லது இடத்துக்கு இடம் கொண்டு பெருகுவாய். கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஊழியம் இன்னும் பெருக்கட்டும். இன்னும் அநேக ஆத்மாக்களுக்கு இது பிரயோஜனமாய் ரட்சிக்கக்கூடியதாய் விடுவிக்கக்கூடியதாய் இது அநேகருக்கு ஆவிக்குரிய ஜீவத்துல ஒரு வழிகாட்டியாய். ஹல்லேலூயா. உடைய கருத்தை என்ன செய்து எடுத்து நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு தனிச்சபங்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக எடுத்து நடத்துறது வாழ்க்கை குடும்பங்களை தொடர்ந்து செலுத்திக் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாமே இந்த காரியங்களை நமக்கு இந்த 2வது மாதத்துல ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஒரு சிறிய ஜெபம் பண்ணிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன் நன்றி சுவாமி. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். அடோரே இந்த தமிழ் பிள்ளை இல்ல அடோரே செய்தி கேட்ட குடும்பங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நினைக்க வேண்டாம், பூரமான சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்யறேன். இப்போதே தோன்று வனாந்தர்கள வழியையும் அவாந்தர வழி ஆறுகளையும் உண்டாக்குற கர்த்தர் ராஜா. நீ புதிய காரியங்களை செய்ய போறதுக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்கு புதிய வரங்களை கொடுக்கறதுக்காக, புதிய அபிஷேகங்களை கொடுக்கறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு சத்தியம் ஆண்டவரே, இது சத்தியம், இது உண்மை என்று கர்த்தர் சொல்லுகிறீரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் இருக்கிற நிலைமையிலே அல்ல, ஒவ்வொருவரையும் கர்த்தர் கர்த்தாவே நீ எழுப்புறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அது உலர்ந்து எலும்புகளை உயிரடங்கள் சொல்லி சுவாமி கர்த்தாவே தம்பி ஆவி உட்பிரவேசிக்க பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த தகப்பனையும் நமக்கு நன்றி ராஜா. ஆவி அனைவரையும் நமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய கர்த்தருடைய பாத்திரங்களை எடுத்து கிருபா பாத்திரமாக மகிமை கேட்ட கிருபா பாத்திரமாக கர்த்தர் வணைந்து கொள்ள போறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல தகப்பனே ராஜா, அவை அனைவரே கொடுக்கிற புதிய பாஷைகளுக்காக, புதிய வரங்களுக்காக, வரங்களை பெற்ற பிள்ளைகளுக்கு இன்னும் ஆண்டவரே புதிய வரங்களை கொடுக்கிறதுக்காக, செத ஆவியின் வரத்தை கர்த்தர் ஊற்றுகிறதுக்காக, ஒரு அபம விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக, பரலோகத்திலிருந்து கர்த்த கர்த்த பாரமான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் பலத்திருந்து உண்டாக்கி அவை ஜோதிகளை இறங்கி வருவது என்று சொன்ன வாக்குத்தத்தின்படியாக ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனாக தாமே இந்த புதிய வருஷத்துல ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தாவே ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் வரங்களினாலும் கனிகளினாலும் அவருடைய பிள்ளைகள் நிரம்பி வழிய செய்து சுவாமி, பிள்ளைகளை எடுத்து உமக்காக எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஜெப வீராங்கனைகளாக எஸ்ஆர் ராஜாத்திகளாக தகப்பனே, அடுவரை ஜெபிக்கிற பிள்ளைகளாக தானியலை போல ஆண்டவரே விசேஷித்து ஆவியை பெற்று ஒரு திட்டத்தோடு தீர்மானத்தோடு அந்த பிள்ளைகள் இந்த நாட்களில் வாழ்ந்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறேன் பிதா. நம்ம வாழ்க்கையில எந்த எல்லாம் ஏரியால நம் புதுதாக அந்த புது அனுபவம் வேணும் என்று
பரிசுத்தாவியானவர் உணர்த்தினார். ஹாலேலூயா. அதுக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். சிஸ்டர் ஜெமிமா அவங்க ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து அவங்க பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு தேவைகளும் ஆண்டவர் சந்திக்கும்படி தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். சிஸ்டர் பிஜி.